ஒரு மனுஷன் இறக்குற தருவாயில இருக்கும்போது அவன் கூடவே வந்து இருக்கக்கூடிய ஒரு உற்ற நண்பன் யாரு அவன் வந்து இறந்ததுக்கு அப்புறமும் அவன் பின்னாடியே வரக்கூடிய ஒரு நண்பன் யாரு அப்படிங்கிறது தான் ஒரு கதை மூலமா நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க வீடியோ கொள்ள போடலாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அறிவோம் தெளிவோம் சேனல் அது வந்து மன்னர்கள் ஆளக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த ஊர்ல வந்து ஒரு ஆள் இருந்தான் அவன் ரொம்ப நல்ல வந்தான் ஆனா திடீர்னு அவன் பேர்ல ஒரு குற்றச்சாட்டு வந்தது அரண்மனையிலேருந்து இருந்து அரண்மனை காவலர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அந்த ஆள்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா உன்ன விசாரிக்க வேண்டியிருக்கு அரண்மனை விசாரணை மண்டபத்துக்கு வந்துட்டு போ இது வந்து அரசனோட ஆணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனாங்க நம்ம பேர்ல தான் எந்த தப்புமே இல்லையே நான் எந்த தவறுமே பண்ணலையே அப்படின்னு நினச்சா அந்த ஆள் ஆனா அரசாங்கம் உத்தரவு இல்லையா அதை அலட்சியம் செய்ய முடியுமா போய் தானே ஆகணும் தனியா போகிறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் தயக்கமாகவும் இருந்தது பயமாவும் இருந்தது அதனால அவன் என்ன நினைச்சானா துணைக்கு யாராவது வந்து எனக்காக கொஞ்சம் வாதாடினாங்கன்னா பரவாயில்ல யாரை அழைச்சிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சான் அவனுக்கு மூன்று நண்பர்கள் இருந்தாங்க அதுல ஒருத்தரை வந்து சரி கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான் அந்த மூவரில் ரொம்பவே நெருக்கமான ஒரு நண்பன் வீட்டுக்கு போய் கதவை தட்டினான் கதவை திறந்த நண்பன்ட்ட விஷயத்த சொல்லி அரண்மனைக்கு வரியா அப்படின்னு கூப்பிட்டான் ஆனா அந்த நண்பன் என்ன சொன்னா என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டான் இவனுக்கு ரொம்பவே ஏமாற்றமாக ஆயிடுச்சு ரொம்பவே நெருக்கமாக இருந்தானே இவனே இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான் சரி பரவாயில்ல இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல இன்னொரு நண்பன் கிட்ட அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணான் அந்த ரெண்டாவது நண்பன் வந்து விஷயம் எல்லாத்தையும் கேட்டுட்டு அரண்மனை வாசல் வரைக்கும் தான் வருவேன் அதுக்கப்புறம் நான் அங்கே தான் நின்னுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் அது வரைக்கும் வந்து என்ன பிரோஜனம் கடைசி வரைக்கும் நம்ம கூட வந்து நமக்காக வாதாடணுமே அதுதானே முக்கியம் அப்படின்னு நினைச்சவன் வந்து சரி நான் மூன்றாவது நண்பன்கிட்ட போய் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது நண்பன்கிட்ட போய் போனான் ஆனால் அவன் வந்து அவ்வளோ நெருக்கம்லாம் கிடையாது இருந்தாலும் போய் சரி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் விவரத்தை எல்லாம் சொன்னான் அவன் உடனே சட்டையை போட்டுட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி புறப்பட்டு வந்துட்டான் விசாரணையும் போது தன்னோட நண்பனுக்காக வாதாடி பரிந்து பேசி விடுதலையும் கூட வாங்கி கொடுத்தான் இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் மூன்று நண்பர்கள் கண்டிப்பா இருக்கும் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நபரோட பெயர் பணம் ரெண்டாவது நபரோட பெயர் சொந்தம் மூன்றாவது நண்பர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் செய்த நற்செயல்கள் நம்மளோட இறுதி பயணத்தின் போது பணம் அப்படிங்கிறது கூடவே வராது சொந்தம் கல்லறை வரைக்கும் தான் வரும் நற்செயல்கள் தான் நம்ம கூடவே வரும் அதாவது நமக்கு பின்னாலும் நம்ம பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மள பண்ண நல்ல செயல்கள் மட்டும்தான் அதனால் மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருமே நல்ல செயல்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த ஒரு விஷயம் என்னோட எஃபோர்ட்டை மதித்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இன்னும் வேறு ஏதாவது ஒரு டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி உறவுகளே